ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் கூட உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விலாகோடு தான் மீட் பண்ண வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒன்ஸ் அ வீக்காக அடிக்கடி நான் ஜஃப்னா போயிட்டு வந்தேன். ஸோ வந்து எனக்கு தேவையான மேக்கப் எக்யூப்மெண்ட் கொஞ்சம் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ அதுகளை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கு வீடியோ வந்து ஷாப்பிங் விலாக்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன், என்னென்ன ப்ராடக்ட் வந்து என்னோட பர்சனல் யூஸுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லி வீடியோவில் கண்டினியூ பண்ணி நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பேக்கேஜிங்கில் வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன். இதில் ப்ராடக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து கூடுதலாக வந்து பெடிக்யூர் அண்ட் ஹேர் கட்டிங் அண்ட் மேக்கப் திங்ஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போய் கண்டினியூவாக போய் பார்க்கலாம். இதை தவிர ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீக்கெண்டில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பட் அது எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் அதெல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இதில் இந்த பேக்கில் இருக்கிறத விட்டு கொஞ்சம் செப்பரேட்டாக கூட இங்கே ப்ராடக்ட் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து கண்டினியூவாக ஜாயின் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நிறைய பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து நான் பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறது, நான் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுக்குன்னு சொல்லி நாங்கள் நிறைய கேட்பட்டுப்போம். இது வந்து தாய்லாந்து பிராண்ட், வந்து பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக் தான் வந்து இதை வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கப் ப்ராடக்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் MS6 சொல்லி ஒரு கான்டோர் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டிக் கான்டோர். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ஃபவுண்டேஷன், அதாவது இந்த மாதிரி ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆசம். பட் வந்து எனக்கு என்னென்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் ஒயிலி ஆகுற மாதிரி, கிரேஸ் ஆகுற மாதிரி ஒரு தன்மை இருக்குது இந்த ஃபவுண்டேஷனில். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து வின்டர் டைமில் யூஸ் பண்ணுவேன். சம்மருக்கு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலி வந்து எனக்கு சம்மருக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாகவே இருக்கும். ஸோ வந்து நான் சம்மருக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து எனக்கு தெரியலை இதோட கான்டோரும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லி. பட் வந்து நான் வந்து இதை வேர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து நான் இதோட வந்து ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இதோட ஷேடு பார்த்தீங்கன்னு சொன்னால் MS6 ப்ரௌன்ஸ்ன்னு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஃபோர்டபுள் ரேஞ்ச் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1200 எடுத்த நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் ப்ராடக்ட் வைஸ், குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு கொண்டு வர ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ப்ராடக்ட் மட்டும்தான் நான் கொண்டு வருவேன். ஸோ அப்படியான ப்ராடக்ட் தான் இது. இது வந்து தாய்வான் ப்ராடக்டாக இருந்தாலும் ஸ்ரீலங்காக்காக மட்டும் பர்பஸில் மட்டும் செய்கிற ப்ராடக்ட். ஸோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பிலீவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அடுத்தது போகிறேன். நான் எப்போ எந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினாலும் மிஸ் பண்ணாமல் நான் வாங்குகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிராண்டோட லிப்ஸ்டிக். ஸோ வந்து நான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு பிராண்டோட லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து சுக்கு பிராண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக் தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆசம் பேக்கேஜிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரியலாக சொல்லணும், எல்லாமே ஆசம் பேக்கேஜிங். நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே பேக்கேஜிங் எல்லாமே நான் உடைச்சி வந்து நான் பார்த்தேன். என்ன சொன்னால் அவ்வளோ வந்து கவர்ஸ் போட்டு, பாக்ஸ் போட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு, கவர் போட்டு, பொலித்தீன் கவர்ஸ் எல்லாம் போட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படி தான் வந்து அவங்களோட பேக்கேஜிங் வைஸ் சூப்பர். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன்டா கூட நான் நினைக்கிறேன் இது வந்து அமேசிங்காக இருக்கும். ஓகே, இந்த லிப்ஸ்டிக்கை பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 வந்து நார்மல் லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரையோன் டைப்பில் மாதிரி இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக், ஆசம் லிப்ஸ்டிக். எனக்கு இந்த ரெண்டு லிப்ஸ்டிக்கும் அப்படி பிடிச்சிருக்குது. நான் வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே டெஸ்டர் இருந்துச்சு கயன் ஃபேன்சியில். ஸோ டெஸ்டரில் டெஸ்ட் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ வந்து நாங்கள் இதில் ஸ்வைப் கொஞ்சம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் HDL4 சொல்லி அந்த இது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நியூட்டான ஒரு பிங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இதோட சொய்ப்பை, இதோட சொய்ப் வந்து ஓமை காட், எனக்கு கை ரொம்ப திக்காக இருக்குது. கலர் இதோட சொய்ப் வந்து இப்படி தான் இருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேரான கலர்ஸ் வந்து போட மாட்டேன், கொஞ்சம் நியூட்டான கலர் தான் போடுவேன். ஸோ வந்து இந்த பிங்க் ஒரு மாபி பிங்க்குன்னு சொல்லலாம், அப்படியான ஒரு பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு சில்வர் மெட்டலான இருக்குது. ஸோ வந்து இதை பியூட்டி கலர் பிங்க் எனக்கு அந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட், நான் வந்து கூடுதலாக வந்து பாட்டி வேஸுக்கு வந்து ரெட் கலர் பிக் பண்ணுவேன். ஸோ வந்து இந்த ரெட் கலர் பிக் பண்ணின ரெட் அமேசிங் ரெட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஸ்வைப் தான் சூப்பர்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பர்ப் இதோட லிப்ஸ்டிக். ரீசன்ட் இனிமேல் வார ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் இது வந்து போடலாம், பட் இதோட எக்ஸ்பென்சிவ் இது கொஞ்சம் 990 ரூபாயா அந்த ரேஞ்சில் வருது. பட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்மெண்ட்டான ஒரு லிப்ஸ்டிக். நான் ஆல்ரெடி வந்து நான் உங்களை லிப்ஸ்டிக்கை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வந்து லாங் லாஸ்டிங்கான லிப்ஸ்டிக் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டி வேஸுக்கும் போடலாம், அண்ட் வந்து ரெகுலர் வேஸுக்கும் போடக்கூடிய மாதிரியான லிப்ஸ்டிக். ஸோ வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணி வாங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ், பட் லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட் வைஸ் சூப்பர்ப். ஸோ நான் அதுக்காக இது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக்கை பற்றி சொல்லியே ஆகணும். ஆசம் லிப்ஸ்டிக், பிகாஸ் வந்து இதோட கலரும் சூப்பர்ப் கலர். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிங்க், எனக்கு தெரியலை வீடியோ வந்து எந்தளவு தூரத்துக்கு கேப்சர் பண்ணுதுன்னு சொல்லி. இது வந்து ஒரு அழகான பிங்க். அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு க்ளாஸி மாதிரி இருக்குது. என்ன சொன்னால் ஒரு மேட் மாதிரியும் இருக்குது, அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ளாஸி டைப். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைட் ஸ்வைப் கொண்டு வருது. ஸோ வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு மேக்கப் போட விரும்புகிறவங்க வந்து ஒரு ஸ்வைப்பில் வந்து அதை ஃபில் பண்ணலாம். அண்டு வந்து ரெண்டு மூணு தரம் போட்டுப்பீங்களா அதோட அந்த ஒரு என்ன சொல்ற பிரைட்டான கலர் வருது. ஸோ வந்து எனக்கு இந்த லிப்ஸ்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று கலரும் பிக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் MT6ன்றது இந்த பிங்கோட கலர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிங்க்குன்னே சொல்லலாம், அப்படி ஒரு அமேசிங் கலர். அதுக்கப்புறமா இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் HTL ஃபோன்ட் ஒரு ஷேட் இது. அதுக்கப்புறமா இந்த ஷேட் இப்போ இந்த ரெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் HTL 515 இந்த ஷேடு. பட் அமேசிங் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் பிலீவ் இட், வந்து ஜப்னால வந்து டெஸ்டர் வச்சு இந்த ஷாப் வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஒரு சிஸ்டர் தான் வந்து அந்த ஷாப்பை வந்து இந்த சஜஷன் கொடுத்துருந்தாங்க. டெஸ்டர் வச்சு அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே டெஸ்டர் இருக்குது. ஸோ வந்து நான் அங்கே தான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராடக்ட்டுக்கு வந்து டெஸ்டரே வந்து இருக்கிறது இல்லை. ஜப்னா வவுனியா அண்டு இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கிளினோச்சி வைஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டர் இல்லை. பட் டெஸ்டர் இருக்கிறது வந்து எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராடக்ட் வைஸ் நாங்கள் பார்த்து செக் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து அதுக்கப்புறமா வந்து நான் மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட் வாங்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கும் எனக்கும் வந்து பியூட்டி ஓ மை காட், நான் ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ணும் போதே இந்த பான் வேன் போகும். ஐ டோன்ட் நோ எனக்கு எப்படி போகும்னு தெரியாது. ஓகே நாங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசனாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் வந்து கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கிறேன். பிகாஸ் வந்து நான் வந்து பர்சனல் பியூட்டிஷியன், எனக்கு நான் எப்படி பியூட்டி டிப்ஸ் எடுத்துக்கிறேன், நான் வந்து எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன், நான் எப்படி வந்து அதெல்லாம் செஞ்சு கொள்றேன்னு சொல்லி தான் நான் லேர்ன் பண்ணேன். பட் வந்து இப்போ உங்களுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்காக வந்து நான் பியூட்டி சைடில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து நான் அதுக்காக வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பெடிக்யூர் செட் ஒன்று வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ப்ராடக்ட் இருக்குது. பெடிக்குருக்கு தேவையான ஓல் ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 580 ரூபா. இந்த ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தனித்தனியாக வாங்கினவங்களுக்கு ரொம்ப காசு முடியும். அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பெடிக்யூருக்குரியது இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. பெடிக்யூர் வந்து பண்ணுறதுக்காக வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இல்லாட்டி மேக்கப் ப்ராடக்ட் எடுத்து வாங்குறோம்னு நினச்சா நீங்கள் கைன் ஃபேன்சியில் வாங்கலாம், டோன்ட் மிஸ் இட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து பார்ப்பீங்களா இருந்தால் அதுக்கும் பெடிக்யூர் சம்மந்தமான இந்த ஷேப்பர் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 230 ₹230 அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் குவாலிட்டி வைஸ் சூப்பர். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பிக்கஸ்டான நெய் ஷேப்பர் வந்து இங்கே கிடைக்கிறது குறைவு. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குது. ஸோ வந்து சேஃப்டியாக பிடிச்சி கூட வந்து நீங்கள் வந்து இது ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரியலாக சொல்லவே வேணும் இந்த ப்ராடக்ட் பற்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 3 மந்த் ஆர் 4 மந்த்துக்கு ஒருக்க அந்த ப்ராடக்ட் நான் வாங்கிட்டே இருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர், பிகாஸ் வந்து ஐ அம் அ நெயில் கட்டர் லவ்வர். ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு டிசைனில் வந்து நெயில் கட்டர் வந்து நான் வச்சிருக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நெயில்ஸ் வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு லெவல்லே ஷேப் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து நான் வந்து இந்த நெயில் கட்டர் வாங்கியிருந்தேன், பட் வந்து நான் இது பெடிக்யூருக்கில் ஈஸியாக வந்து கொஞ்சம் பிக்கஸ்டான ஒரு ஷைனியான ஒரு நெயில் கட்டர் தான் வாங்கியிருந்தேன். இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 360, பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ப்ராடக்ட் வைஸ். குவாலிட்டி வைஸ் வந்து இது வந்து இந்த எக்ஸ்பென்சிவ் வந்து ஓகேயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா 150-250 கூட வந்து இது மாதிரியான நெயில் கட்டர்ஸ் இருக்குது, பட் வந்து எவ்வளோ தூரம் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல தெரியாது, பட் வந்து இது குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பர். ஸோ நான் அதுக்காக இது பிக் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து நான் பெடிக்யூருக்காக மெயினாக பிக் பண்ணது உண்டு, ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் அஃபோர்டபுள்னு சொல்லலாம். இது வந்து நான் வந்து 200 பிக் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் ப்ரஷ் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் இருக்குது, அண்ட் வந்து க்ளீன் பண்ணுற அந்த ரேஷ் பக்கம், அதுக்கப்புறமா எல்லாமே வந்து 4 பக்கமுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த பெடிக்யூர் ப்ரஷ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 200 தான் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச், மிஸ் பண்ணாமல் இது வாங்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நோம்லாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும் போதே நோம்லாக ஹேண்ட் அந்த கால் எல்லாத்தையும் இல்லாட்டி கை எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பெடிக்யூர் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் செல்ஃபாக செய்கிறவங்களுக்கு கூட இது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து டோன்ட் மிஸ் இட், இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து நான் கட்டாயம் சொல்ல வேண்டியது, இது வந்து டொனியன் காயிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹேர் ரூட் பிரிக்கிற வந்து பின். ஸோ வந்து நான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு, ஹேர் கலர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லி நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் வந்து ஹேர் கட் பண்ணுறது அண்ட் வந்து பெடிக்யூருக்குரிய ப்ராடக்ட் தான் வந்து நான் இன்றைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கொண்டிருக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தா என்னோடய ஐலாஷ் கேர்லர், பிகாஸ் என்னோட ஐலாஷ் கேர்லர் வந்து எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அண்ட் மேக்கப்பில் வந்து நான் ஸ்கிப் பண்ணாத ஒரு வேலைடா ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணுறது. ஸோ வந்து அதுக்காக இந்த கேர்லர் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து ரொம்ப ஐலாஷ் வந்து இந்த என்ன ஃபேக் ஐலாஷ் வந்து போடுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் வந்து ஃபேக் ஐலாஷுக்கு வந்து கேர்லர் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ வந்து நேச்சுரலாக வந்து தெரியாது. அண்ட் வந்து ஓகே, அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சீப்பூ, இவ்வளோ சீப்பு வாங்கியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சீப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீட்டில் போலீஸ் போட்டு கூட தேடுற ப்ராடக்ட் வந்து சீப்பு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர் கலர் பண்ணுறதுக்கு, ஹேர் ட்ரிம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான காம்ப் எல்லாமே செட்டாக இதில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 450 தான் வாங்கியிருந்தேன். இதுவும் கயன் ஃபேன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொண்டு வரேன், பிகாஸ் வந்து தனித்தனி சீப்பாக வந்து என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன், அதோட யூசர்ஸ் என்ன சொல்லி நாங்கள் இந்த சீப்பு அதாவது காம்ப் செட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் கொண்டு வரேன். பிகாஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய தனியாக செய்கிறேன் சொல்லி எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்குது, பட் வந்து நான் வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் கொண்டு வரேன் அந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகே, அடுத்தது வந்து நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்டு வந்து ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்டை பற்றி நான் கதைக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர் கட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் ஜாக்குவார்னு சொன்ன ஒரு ப்ராண்டில் வர இந்த ஹேர் கட் பண்ணுற சிசர் தான். இது வந்து ரியலாக சொல்லணும்னு சொன்னால் பேக்கேஜிங் வைஸ் வந்து இது சூப்பர் பேக்கேஜிங் வைஸ். இது வந்து நல்ல ஒரு பேக், பிகாஸ் வந்து இதில் வந்து மேக்னெட் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சிசர் வைக்கிறதுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப வேர்த். என்ன சொன்னால் மற்ற சிசர்ஸ் எதுவுமே வந்து இது மாதிரி நான் வந்தது பார்த்ததில்லை, இல்லைன்னு சொன்னால் இத்தனைக்கு நான் வந்து இதில் பேக்கேஜிங்கை வந்து ஃபுல்லாக கலட்டி பாக்ஸை வீசி இந்த சிசரை மட்டும் தனியாக வச்சுருப்பேன். பட் வந்து இந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். மேக்னெட் போட்டு வந்திருக்கேன்,
சேஃப்டி டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1250 ரூபா. அண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேன்சியில் ப்ராடக்டில் போட்டிருக்க ப்ரைஸ் எல்லாத்தையும் விட உங்களுக்கு கம்மி பண்ணி கூட ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீலான சீசர் நான் நினைக்கிறேன். இது மினிமம் நீங்கள் எவ்வளோ காலம் யூஸ் பண்ணீங்களோ துளைக்காமல் கவனமாக வச்சு என்ன மாதிரி இல்லாமல் துளைக்காமல் கவனமாக வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஹேர் கட் பண்ணுறதுக்காக நான் வாங்கின சீசர். ஸோ வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு பழகிறவங்க அண்ட் வந்து பியூட்டி சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் வாங்கினா இருந்தால் அண்ட் பியூட்டிஷியனாக இருந்து ட்ரை பண்ணியிருக்க என்னோட பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்களா இருந்தால் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பிலீவ் பண்ணுற இந்த வீடியோ. அண்ட் வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் வந்து நான் இனி வந்து கண்டினியூவாக உங்களுக்கு பழைய மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் வியூ பண்ணிட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறவங்க லைக் பண்ண மறந்த என்னோட சப்ஸ்கிரைபர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பிலீவ் பண்ணுறேன். பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.